ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்தபோது நீங்கள் 683,000 வாக்குகளை அள்ளி தந்தீர்கள். 400,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற்ற நான் பாராளுமன்றத்துக்கு சென்று என்ன பேசினேன், எத்தனை முறை பேசினேன், யாருக்காக பேசினேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக பாரத பிரதமர்கள் எத்தனை முறை பேச பார்த்தேன், மற்ற ஏனைய அமைச்சர்களை எத்தனை முறை பார்த்தேன், எந்த காரியத்துக்காக எந்த நிதிக்காக பேச என்பதெல்லாம் இந்த மாதிரி புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட படிக்கலாம், ஸ்கூல் பசங்க போடுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ பெரம்பலூர் தொகுதியை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு வந்து இந்த அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை வேண்டும் என்று நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எத்தனை நாளா? 50-60 வருஷமா கேட்டீங்க. எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள், போனார்கள், ஒன்றும் முடியல. நாம் அதை முடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களை பல முறை பார்த்து பார்த்து அது மூடப்பட்ட அந்த வயலை திரும்பி எடுத்து தூசி தட்டி இப்ப சர்வே பண்ணி முடித்திருக்கிறார்கள். சர்வே பண்ணி முடிக்கிற மட்டுமில்ல, 2024 தேர்தலில் 2024 நிதி பட்ஜெட்டில் அதுக்கான 1000 கோடியோ ஒதுக்க இருக்கிறார்கள். அது ஒதுக்கி விட்டால் நிச்சயமாக உங்களுடைய இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற அந்த ரயிலை பார்ப்பீர்கள், ட்ரெயின் ஓடுவதை பார்ப்பீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதை வைத்து உங்கள் தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்புகள் வரும். அதே போல் விவசாய பெருமக்களுக்கு உங்களுக்கு விளைபொருட்களை 10 நகரங்களுக்கு சென்று விற்கலாம். அந்த நீண்டகால அந்த ஒரு முயற்சி இந்த பாராளுமன்ற உறுப்பினரால், உன்னங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரால் முடித்து வைக்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போ 2வது முறையாக மீண்டும் வந்திருக்கிறேன். அதற்காக மீண்டும் வருவதற்கு காரணம் எனக்கு இந்த தொகுதி பரிசுப்பட்ட தொகுதி மட்டுமல்ல, நான் உங்களுக்காக நிறைய சேவை செய்திருக்கிறேன், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன். குறிப்பாக எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து, உதாரணத்துக்கு இந்த தொகுதியில் அரசு பள்ளிகள் பல இருக்கிறது, அதில் பெரும்பாலும் பள்ளிகளுக்கு போதுமான வகுப்பறைகள் இல்லை, அவர்களுக்கு 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எத்தனையோ இன்னைக்கு நீர்த்தேக்க தொட்டிகள், சமுதாய கூடங்கள், அதே போல் இது இந்த ரேஷன் கடைகள் இப்படி பல வகையில் கட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கழிப்பறைகள் இந்த மாதிரி நிறைய கட்டி கொடுத்துருக்கேன். ஆக அரசுக்கு கொடுத்த 17 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்து உங்களுடைய தேவைகளை முடிந்தவரை பூர்த்தி செய்திருக்கிறேன். இது ஒரு பகுதி. அதே நேரத்தில் 2019 தேர்தல் வருகிற போது நான் சில வாக்குறுதிகளை கொடுத்தேன். அந்த நேரத்தில் இந்த தொகுதியிலிருந்து 1200 மாணவர்களை, ஏழை மாணவர்களை, மாணவிகளை பொறுக்கெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவதாக சொன்னேன். அதையும் முடித்து கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் போகிற போதெல்லாம் 5 பேர், 10 பேர், 8 பேர், 9 பேர் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு அந்த இலவச கல்வியில் படித்து பட்டம் பெற்று பட்டதாரியாகி பல பேர் வேலையில் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள்லாம் அந்த குழந்தைகளும் பெற்றோரை பார்க்கிற போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயா, எங்கள் வீட்டிலேயும் ஒரு பட்டதாரி ஆக முடியுமா என்று எண்ணினேன், ஆக்கி கொடுத்தீர்கள் என்று இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போது மீண்டும் உங்களை வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன். அதுதான், அதாவது முதல்ல நான் சொன்னது இந்த 1200 மாணவர்கள் படிக்க வைக்க எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? 118 கோடி. 118 கோடி அரசாங்கமே செய்ய யோசனை பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கேன் காரணம், ஏழைகளை படிக்க வைப்பதாக ஒரு புண்ணியம் இருக்கிறது என்பதற்காக வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், பாரதியார் சொல்லுவார், அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட கோயில் 10,000 கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட அங்க ஒரு ஏழைக்கு 70 கோடி புண்ணியம் பார். ஒரு ஏழைக்கு 70 கோடி புண்ணியம்னா 1200 பேருக்கு படிக்க வச்சா என்ன புண்ணியம்? நான் சொர்க்கம்தான் எனக்கு கன்ஃபார்ம்டு. அந்த மாதிரி ஆயிருக்கும் அந்த வகையில். அதே மாதிரி இந்த முறை இன்னொரு சொன்ன மாதிரி 7500 குடும்பங்கள், ஏழை குடும்பங்களை சேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்பொழுது உயிர் மருத்துவம் தரப்படும் என்ற வாக்குறுதியும் தருகிறேன். உயிர் மருத்துவம் என்றால் ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட்டை ஆபரேஷன், ஹிப் ஆபரேஷன், இதெல்லாம் அவருக்கு ஆபரேஷனுக்கு போனால் 10 லட்சம், 8 லட்சம் ஆகும். அதை நாங்கள் இலவசமாக செய்து தருகிறோம்.
இதையெல்லாம் சொல்லி கொண்டு விட்டு இப்போது நான் வந்து உங்களுடைய வாக்குகளை கேட்கிறேன். இப்போ நீங்க டெல்லியில் ஆட்சி பண்ணுவது யார்? மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அப்பரு கட்டு மனிதன், அவர் இந்தியாவினுடைய ஒரு தெய்வப்புறவு என்று சொல்ல வேண்டும். அவர் நாட்டுப்பற்று உள்ளவர், தேசப்பற்று உள்ளவர், கடவுள் பக்தி உள்ளவர். நமக்கு அவருக்கு நோக்கம் எல்லாம் குடும்பம் குட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? என் நாடு, என் தாய் நாடு நன்றாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், ஏழ்மை இல்லாமல் இருக்க வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும், அதற்கான வளர்ச்சி திட்டங்கள் போட வேண்டும். இதோட நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில அவர் இரவும் பகலாக நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். உறுதியாக அவரோடு போய் சேர இருக்கிற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நல்லவர்களாக இருக்க வேண்டும், ஊழல் செய்தவர்களாக இருக்க வேண்டும், லஞ்சம் வாங்காதவர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர இருக்கிற திராவிட கட்சிகள் கட்சிகள் நடத்துவதே ஊழல் செய்வதற்குத்தான், கட்சிகளை சேருவதே பணம் சேர்ப்பதற்கு தான், லஞ்சம் வாங்குறதுக்கு தான். நாங்கள் இங்கே வந்து அவசியம் என வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கு, ஏழை மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அவர்கள் வருவதெல்லாம் என்ன? இங்கே வந்து அரசியலுக்கு வந்தால் காலையில் வந்தால் சாயங்காலம் ஒரு 10,000-2,000 பாக்கெட்டில் போட்டுட்டு போகணும். அதுக்காக தான் அவங்க மற்ற கட்சிகள்லாம் வராங்க. அது ஊழல் கட்சி என்று ஊரெல்லாம் தெரிந்திருக்கிறது. என்றாலும் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், அவங்களும் அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள். அதுதான் உறவுகிறோம். அதனால் உழைத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஆக அந்த ஊழல் கட்சியிலிருந்து வருகிற யாராகும், அது அப்பனோ பிள்ளையோ யார் வந்தாலும், நீங்கள் செஞ்சது போதும் சாமிகளா, வீட்டு வரி ஏற்றிட்டீங்க, அதே மாதிரி பால் வரி ஏற்றிட்டீங்க, கரண்ட் வரி எடுத்துட்டீங்க, பத்திரப்பதிவு ஏற்றிட்டீங்க, நாங்கள் நினச்சி பார்க்க முடியாது. வாழ்க்கையும் இன்னைக்கு ராத்திரி போல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒன்று செஞ்சது போதும், நீங்கள் ஊழல் பண்ணது போதும். நாங்கள் நல்லவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நல்லவர் ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து விட்டோம், பொங்கல் வீட்டுக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய தீர்மானங்கள் இருக்க வேண்டும். அத்தைகள் நீங்கள் ஒத்து ஒதுக்க வேண்டும். மறந்தும் நீங்கள் அந்த உதயசூரியனை நீங்கள் வாக்களிக்க கூடாது. அது பழக்கத்தின் காரணமாக கூட உங்களுக்கு கனவுல கூட வந்து தொந்தரவு கொடுத்தோம், அந்த கூட நீங்கள் மறக்கணும். ஏன்னா கெட்ட கனவுகள்லாம் சில நேரத்தில் வேணாம் வேணாலும் திரும்பி திரும்பி வரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த கெட்ட கனவுலாம் மறந்துட்டு உதயசூரியன் நாட்டை சுட்டரிக்க வந்த ஒரு சூரியன், ரத்தத்தை சுரிஞ்சு உறிஞ்சுவதற்காக வந்த சூரியன், அதையெல்லாம் விட்டுருங்க. நீ தாமரை, தாமரை வந்து எல்லா குடும்பத்திலையும் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், நினைக்கணும். பிள்ளைகள் படிக்கணும். எந்த சாமியை கும்பிடணும்? எந்த சாமியை? சரஸ்வதியை கும்பிடணும். அந்த சரஸ்வதியை எங்கே உட்காந்துருக்காங்க? தேர்ந்தெடுத்து இத்தனை மலர்களில் தாமரை மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக தாமரை சின்னத்தை மறையாமல் வாக்களித்தால் வீட்டு பிள்ளைகள் படிக்கும், வீட்டு வளம் பெருகும், உங்களுடைய மரியாதை கூடும், வீட்டு வருமானம் கூடும், வீட்டுடைய பெருமைகள் கூடும். ஆகவே மறவாதீர்கள். தாமரை, தாமரை. நன்றி, வணக்கம்.